அமெரிக்கா மற்றும் யூகே இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகள் வங்கதேசத்தை நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறோம். ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நடந்திருக்கலாம், சூசகமாக வேறு எதுவும் செய்தியை சர்வதேச நாடுகள் கொடுக்குறாங்க. 2024 ஜனவரி மாதம் அங்கே நடந்த தேர்தலில் இந்தியாவோட உளவுத்துறை வந்து தேர்தலில் தலையிட்டு குளறுபடி பண்ணிட்டாங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை மறைமுகமாக சுட்டி காட்டும் விதமாகத்தான் அமெரிக்காவும் பிரிட்டனும் இதை சொல்கிறாங்க. லேட்டஸ்டாக ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இலங்கையில் ராஜபக்ஷ ஓடி போகிறாரு. இந்திய ராணுவத்தை அனுப்பி பாகிஸ்தான் ராணுவத்தை விரட்டி அந்த இடத்துல வந்து அமைதியை நிலைநாட்டி அந்த நாட்டை வந்து தனி நாடாக அறிவித்து அவர் முஜிபுர் ரஹ்மான் தான் முதல் நாட்டின் தலைவராக அறிவிக்கிறாங்க. அவர் தான் ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ்ன்றும் அறியப்படக்கூடியவர். அவரோட பொண்ணு தான் இவங்க ஷேக். 1981 தான் அவங்க பங்களாதேஷுக்கு போகிறாங்க, ஜனநாயக அரசியலில் ஈடுபடுறாங்க. 2009 தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க, வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தொடர்ந்து அவங்களே ஆட்சியில் இருக்கிறாங்க. பங்களாதேஷில் மட்டும் பெக்குலியராஜ் ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, முதல்ல ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினவங்க சுதந்திர போராட்ட வீரர்கள். இப்படி ஒரு கொடுமையான சட்டங்களை கொண்டு வந்த ஷேக் ஹசீனாலேருந்து எல்லாருமே ரிசைன் பண்ணணும், உடனடியாக இன்டர்நெட் சர்வீஸை ரிவைவ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இன்டர்நெட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியக்கூடாது வெளியே. அவங்க சொல்கிறாங்க, அப்போ நான் வேணா டிவியில் பேசவா மக்கள்கிட்ட. ராணுவம் என்ன சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, அதிகபட்சம் 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த கூட்டம் ஃபுல்லாக நம்ம ஏரியாவுக்குள்ள சரௌண்ட் பண்ணுறாங்க, வெளியவே போக முடியாது. அவசரமாக ஒரு காரை பிடிச்சி பக்கத்தில் இருந்த ஏர்போர்ட் போய் அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டரை பிடிச்சி அகர்தலா வந்து டெல்லிக்கு வந்து டெல்லியில் எங்கேயோ தங்கியிருக்கிறாங்க. உடனடியாக எப்படியும் சீக்கிரம் லண்டன் போயிடுவாங்கன்றாங்க. இப்போதைக்கு ஷேக் ஹசீனா போனதுக்கு அப்புறம் புதுசாக வரக்கூடிய இராணுவ ஆட்சியோ இல்லை அதுக்கு அடுத்தால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சிகளோ கூட இந்தியா வந்து மறுபடியும் நட்பாக தான் இருப்பாங்க. நட்பாக இல்லைன்னா நமக்கு தான் இடைஞ்சல், நமக்கு தான் ஏற்கனவே அந்த அருணாச்சல பிரதேசம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு எல்லா பக்கத்துலையும் சைனா வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. பங்களாதேஷையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் நமக்கு சிக்கல் ஜாஸ்தியாகும். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு வரலாற்று ஆர்வலரும் மற்றும் எழுத்தாளருமான திரு கிருஷ்ணவேல் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இந்தியா சர்வதேச அரங்கத்தில் பெரிய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய நட்பு நாடாக அறியப்பட்ட பங்களாதேஷ், வங்கதேசத்தில் இப்போ இராணுவ ஆட்சி அமலுக்கு வந்திருக்கு. அதிபர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் வந்திருக்கதா சொல்கிறாங்க, இங்கிருந்து வேறு நாடுகளுக்கு போகிறதாவும் சொல்கிறாங்க. முதல்ல அங்கே என்னதான் சார் நடக்குது வங்கதேசத்தில்? அதாவது வங்கதேசத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம வரலாறை கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். வரலாற்று படி பார்த்தோம்னா வங்கதேசம்னு தனியாக ஒன்று கிடையாது. தனியாக ஒன்று கிடையாதுன்னா இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. பாகிஸ்தான் கூட இல்லை. அது இது பாகிஸ்தான் மேற்கா இருக்குது, இதுக்கு இந்தியாவோட கிழக்கு பகுதியில் இருக்குது. இப் இந்த வங்கம் வங்கதேசம் அப்படின்ற பெயர்கள்லாம் எப்போ முதல்ல உருவாகுதுன்னா முகலாயர்கள் காலத்தில் தான் உருவாகுது. அவர்கள் தான் அந்த பகுதியை வந்து வங்காள மாநிலம் இல்லை நவாப் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. 1750களில் முதல்ல கிழக்கிந்திய கம்பெனியோட கைக்கு உள்ளே போனதும் இந்த வங்காள தேசப்பகுதி தான் உள்ளே போகுது. அப்போ வந்து கல்கத்தா எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பகுதியாக இருக்குது. பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க, கிழக்கிந்திய கம்பெனி வந்து நிர்வாக சீர்திருத்தம், கிழக்கிந்திய கம்பெனி கூட இல்லை, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ராஜ் வந்துடுது. 1858 வரை தான் கிழக்கிந்திய கம்பெனி, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ராஜ், அதாவது இங்கிலாந்து ராஜா ராணியே வந்து நேரடியாக ஆட்சி செய்யக்கூடிய காலம் வருது. அப்படி வரப்போகக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிர்வாக வசதிகளுக்காக அந்த மாநிலத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் மூணாக பிரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து உத்தரப்பிரதேசம்லாம் சேர்த்து தான் பெங்கால் ப்ராவின்ஸுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, யூனியன் ப்ராவின்ஸ்னு இதை பிரிக்கிறாங்க, ஐ மீன் யுனைடட் ப்ராவின்ஸ்னு. அப்புறம் வந்து அதை வந்து பெங்காலை வந்து ரெண்டாக பிரித்து ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்னு பிரிக்கிறாங்க. ஓகே, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், நமக்கு வந்து வெஸ்ட்டு கேக்க நகர்னு ஒன்று இருந்தால் ஈஸ்ட் கேக்க நகர்னு ஒன்று இருக்கும், அண்ணாநகர் ஈஸ்ட்னா அண்ணாநகர் வெஸ்ட்டு இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் மட்டும் இருக்குது, ஈஸ்ட் பெங்கால் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியலன்னு நம்ம யோசிக்கிறோம்ல. இன்னும் பேர் மாத்தாமே வச்சுருக்கோம், அதை வந்து வெறுமனை பெங்கால்னே மாற்றிடலாம், மாத்தாம வச்சுருக்குறோன்னு வைங்க. அப்போ இந்த ஈஸ்ட் பெங்கால் மாறும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. என்னன்னா, அந்த கிழக்கு பகுதியில் வந்து இஸ்லாமியர்கள் நிறைய இருக்காங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே. ஆமாம், மேற்கு பகுதியில் வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இப்படி ரெண்டாக பிரித்த உடனே அப்போவே வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே மேற்கு வங்காளத்தில் இருக்கிற இந்து இஸ்லாமியர்கள் அங்கே போயிடணுன்னு முயற்சி செய்கிறாங்க.
அங்கே கிழக்கு வங்காளத்தில் இருக்கிற இந்துக்கள் வந்து இங்கே வந்துடணும்னு முயற்சி செய்கிறாங்க. பெரிய பணக்காரர்களே தவிர மற்றவங்கள்லாம் அப்படி ஒரு பெரிய இடப்பெயர்ச்சிலாம் நடக்கும்போது பெரிய கலவரம்லாம் நடக்குது, பல உயிர் சேதம்லாம் நடக்குது. இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனுக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன புரோட்டோடைப்புன்னு சொல்லலாம் இதை. அப்படி ஒன்று நடந்து தான் இதெல்லாம் பிரியுது. இப்போ பிரிஞ்சதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படின்ற ஒரு காலகட்டம் வருது. அப்போ அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க வந்து இதை எப்படி பிரித்து வச்சுருக்காங்கன்னா, யுனைடட் ப்ராவின்ஸு, அப்புறம் மெட்ராஸ் ப்ராவின்ஸு, அப்புறம் இது பாம்பே ப்ராவின்ஸு, கல்கத்தா ப்ராவின்ஸு, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸு மாகாணங்களாக அப்படின்னு பிரிச்சுருக்கிறாங்க. மற்ற எல்லாமே சமஸ்தானங்களாக இருக்குது. அந்த சமஸ்தானங்களை ஆங்கிலேயர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு, ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்கனால அதுக்கு வந்து அந்த சமஸ்தானத்தோட இளவரசர்கள்னு சொல்லி சில பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி ஒரு கட்டாயத்தில் இப்படி ஓடுது. அப்போ சுதந்திரம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் அப்படின்னு சொல்லக்கூடியதை, அதாவது வடமேற்கு எல்லைப்புற மாகாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை ஃபுல்லாக முழுக்க பாகிஸ்தானாக பிரித்து கொடுத்துட்றாங்க. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டெல்லி, கல்கத்தா, மெட்ராஸ், பாம்பே இது எல்லாத்தையும் சேர்த்து இது இந்தியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இது போக பார்த்தோம்னா என்னெல்லாம் இருக்குன்னா, ஈஸ்ட் பெங்கால் இருக்குது, காஷ்மீர் தனியாக இருக்குது, அதே போல் ஹைதராபாத் இருக்குது, ஜுனாகத் இருக்குது, திருவனந்தபுரம் இருக்குது, இது திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருக்குது, இவங்கெல்லாம் தனியாக இருக்கிறாங்க. அது போக ஒரு 500, இதெல்லாம் பெருசு. இது போக சின்னதை சின்னதாக 536 சமஸ்தானங்கள் இருக்குது. புதுக்கோட்டைனா புதுக்கோட்டை மட்டும் தனியாக ஒரு சமஸ்தானம், இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்போ சுதந்திரத்தின் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாம் மற்றவங்க எல்லோரும் விருப்பப்பட்டால் பாகிஸ்தான் கூட சேர்ந்துங்க, இல்லைனா இந்தியா கூட சேர்ந்துங்க, இல்லை மூணாவது ஆப்ஷன் நீங்கள் தனியாக கூட இருந்துங்க அப்படின்னு மூணு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த மூணு ஆப்ஷன் கொடுக்கும்போது தான் சர்தார் பட்டேல் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லா இந்த சமஸ்தானங்களை பூரா ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை செய்கிறார். கோவா வந்து அந்த டைமில் தனியாக இருக்குது, யார், போர்ச்சுகல்கிட்ட இருக்குது, பாண்டிச்சேரி தனியாக, ஃப்ரான்ஸ்ட்டு இருக்கு, திருவிதாங்கூர் சமஸ்தானமும் ஜுனாகத்தும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாகிஸ்தான் கூட போகிறோம் அப்படின்றாங்க. எதுக்குன்னு கேட்டால், எங்களுக்கு வந்து பாகிஸ்தான் கூட போயிட்டோம்னா இஸ்லாமிய நாட்டோட தொடர்பில் இருந்தால் எங்களுக்கு வந்து அரேபிய நாடுகள் கூட வணிகம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் ஒரு வழியாக முடித்து இவங்க எல்லாம் சேர்த்துட்டாங்க. ஈஸ்ட் பெங்காலும் அதே மாதிரி நாங்கள் பாகிஸ்தான் கூட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப எல்லையில் தானே இருக்குது, அது என்ன போனால் போயிட்டு போகுதுன்னு விட்டுறாங்க. அப்படியே அவங்க வந்து பாகிஸ்தான் கூட சேர்ந்துடுறாங்க. பாகிஸ்தான் கூட சேர்ந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, பாகிஸ்தானில் வந்து ஒரு புது சட்டத்தை கொண்டாடுறாங்க. என்னென்னு, பாகிஸ்தானின் அஃபீஷியல் லாங்குவேஜ் உருது, எல்லா கம்யூனிகேஷனும் எழுத்துப்பூர்வமாக இருந்தாலும் சரி, எந்த வகையில் இருந்தாலும் சரி, எல்லாம் உருதுவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சட்டத்தை கொண்டாடுறாங்க. இங்கே நம்ம ஊரில் ஹிந்தி தான் அப்படின்னு சொல்லி கொண்டாடும்போது அவங்க உருதுன்னு கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக ஹிந்திக்கும் உருதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, எழுத்து மட்டும்தான் வேறு, மற்றபடி வார்த்தை, உச்சரிப்பு, பொருள் எல்லாமே ஒன்று தான். அவங்க வந்து இந்த அரபிக் லெட்டர்ஸில் எழுதுவாங்க, இந்த இது வந்து இந்த தேவநாகரி லெட்டர்ஸில் தான் எழுதுவாங்க, மற்றபடி பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது, அது வேறு ஒரு தனி சப்ஜெக்ட்டும். இங்கே இப்போ இவங்க உருது வந்து அரசு மொழின்னு அறிவித்த உடனே என்ன ஆகுதுன்னா பிரச்சனை, இந்த ஈஸ்ட், அப்போ வந்து அது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் பெங்காலாக இருந்தது ஈஸ்ட் பாகிஸ்தான்னு மாறுது. ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்க மக்கள் வந்து 1% பேர் கூட உருது பேசுகிறவங்க கிடையாது, இஸ்லாமியர்கள் தான். ஆனால் அவங்க எல்லாரும் வங்க மொழி பேசுகிறவங்க, தாய்மொழி வேறையும், தாய்மொழி வந்து வங்கம், வங்கம்னு சொல்லலாம், இல்லை அவங்க மொழியிலேயே சொல்கிறதா இருந்தால் அதுக்கு பேர் வந்து பாங்களான்னு பேர். ஓகே, இந்த பாங்களான்ற மொழி தான் பேசக்கூடியவங்க அவங்க. அப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுது அரசாங்கத்துக்கு எதிராக, அது எப்படி நீங்கள் வந்து எங்கள் மேலே மொழியை திணிக்கலாம். ஆக பார்த்தீங்கன்னா, மதம் வந்து மனிதனை இணைக்காது, அவனோட தாய்மொழி தான் அவனை கனெக்ட் பண்ணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன், இப்போ நான் வந்து ஒரு நாத்திகள், நான் நாளைக்கே மறுபடியும் இந்துவாக கூட மாறலாம், இல்லை கிறிஸ்டினாக போயிடலாம், இல்லை முஸ்லீமாக போயிடலாம், இந்த அடையாளங்கள்லாம் மாறும். ஆனால் என்னுடைய தாய்மொழி தமிழ்ன்ற அடையாளம் மட்டும் மாறுமா? நான் நாத்திகனாக இருந்தாலும் தமிழ் தான் என்னோடய தாய்மொழி, கிறிஸ்டினாக போனாலும் சரி, முஸ்லீமாக போனாலும் சரி, இந்துவாக போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் என்னுடைய தாய்மொழி வந்து மாறவே மாறாது. நான் அமெரிக்காவே போயிட்டால் கூட என் தாய்மொழி தமிழ்ன்றது மாறாது, ஜப்பானுக்கு போனாலும் என் தாய்மொழி தமிழ்ன்றது மாறவே மாறாது. அப்போ ஒருவன் தங்கி இருக்கக்கூடிய இடமோ நாடோ, இல்லை அவன் சார்ந்திருக்கக்கூடிய மத நம்பிக்கையோ இல்லை நம்பிக்கை இன்மையோ எதுவானாலும் மாறும், தாய்மொழி மாறாது. அப்போ இந்த இடத்துல வங்க தேசத்து மக்கள் பூரா புரட்சியே என்ன நடக்குதுன்னா, எங்களுக்கு தாய்மொழியில் தான் எல்லாம் வேணுன்றாங்க. அதை வந்து முஜிபுர் ரஹ்மான்னு சொல்லி அவர் தலைமையில் தான் ஒரு பெரிய போராட்டம் நடந்து, அந்த போராட்டத்துக்கு போது பாகிஸ்தான் இராணுவம் உள்ளே புகுந்து அந்த போராட்டத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க, அந்த நேரத்தில் இந்திரா காந்தி தான் என்ன பண்ணுறாங்க,
இந்திய இராணுவத்தை அனுப்பி பாகிஸ்தான் இராணுவத்தை விரட்டி அந்த இடத்துல வந்து அமைதியை நிலைநாட்டி அந்த நாட்டை வந்து தனி நாடாக அறிவித்து அவர் முஜிபுர் ரஹ்மான தான் முதல் நாட்டின் தலைவராக அறிவிக்கிறாங்க. அவர் தான் ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ்ன்றும் அறியப்படக்கூடியவர். அவரோட பொண்ணு தான் இவங்க ஷேக் ஹசீனா பேகம். அவங்களோட ஃபுல் நேம் வந்து ஷேக் ஹசீனா பேகம். இவங்களோட வம்சாவளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கெல்லாம் ஈராக் பகுதியிலேருந்து குடிபெயர்ந்து வந்தவங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்தவங்க, இப்போ இல்லை. அப்போது இவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துலேயே 75 வந்து அங்கே இராணுவ புரட்சி வந்துடுது. இராணுவ புரட்சியில் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் அதாவது நாட்டை உருவாக்கி கொடுத்தவர் அவர் அவரோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் கொண்டுடுறாங்க. இதில் தப்பிச்சது ஷேக் ஹசீனாவும் அவங்க தங்கச்சி ஒருத்தவங்க ரெண்டு பேரும் ஜெர்மனில் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்தியாவில் வந்து கொஞ்ச நாள் படிக்கிறாங்க. அப்புறம் 81 தான் அவங்க பங்களாதேஷுக்கு போகிறாங்க. போய் மறுபடியும் ஜனநாயக அரசியலில் ஈடுபடுறாங்க. 2009 தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க. வந்து கிட்டத்தட்ட 15 தொடர்ந்து அவங்களே ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்களோட குற்றச்சாட்டு என்ன பிரச்சனைன்னா, இப்போ நம்ம ஊரில் பார்த்தோம்னா சுதந்திர போராட்ட தியாகிகள்னு யாரை சொல்லுவீங்க? வெள்ளக்காரனை எதிர்த்து போராட்டம் பண்ணவங்களும் சொல்லுவோம். பங்களாதேஷில் மட்டும் பெக்கூலியராக ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, முதல்ல ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினவங்க சுதந்திர போராட்ட வீரர்கள். ரெண்டாவது பாகிஸ்தானையும் எதிர்த்து போராட்டம் பண்ணாங்கல்ல, அவங்களும் சுதந்திர போராட்ட வீரர்கள் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதாவது ஈஸ்ட் பெங்காலில் இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானாக மாறுறதுக்கு ஒரு சுதந்திர போராட்டம் நடந்திருக்கு. அப்புறம் ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷாக மாறுறதுக்கு இன்னொரு போராட்டம் நடந்திருக்கு. இப்போ அவங்களையும் சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள்னு அறிவிக்கிறாங்க. அறிவித்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, 35% இடஒதுக்கீடுன்னு அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அது ஒரு 33 கிட்டே வரும். அப்படி கொடுக்கும்போது இன்னொரு சிக்கல் வருது. இப்போ நீங்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மாதிரிலாம் சர்டிஃபிகேட் வாங்கினா வாங்கிடலாம். சுதந்திர போராட்ட தியாகின்னு எங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க? அங்கே வந்து சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு கிடையாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இஸ்லாமில் சாதி கிடையாதுன்றதுனால அந்த சாதிய ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மதம் சார்ந்து எல்லாருமே முஸ்லீம் தான் அப்படின்றப்ப இடஒதுக்கீடே எனக்கு தேவையில்லை. ஓகே, எல்லாருமே ஒரே மதத்தை சேர்ந்தவங்க. சாதிய ஏற்றத்தாழ்வுலாம் எதுவும் கிடையாது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கும். மற்றபடி வேறு பிறப்பின் அடிப்படையில் இவங்களை பிரித்து வைக்கிறது இல்லை மதத்தின் அடிப்படையில் பிரித்து வைக்கிறதுன்ற வேலையெல்லாம் அங்கே எதுவும் தேவைப்படாது. அப்போ இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு 1/3 இடத்த வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதில் என்ன குழப்பம் நடக்குதுன்னா, இந்த 70 நடந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க யார் அப்படின்றதுக்கு சரியான ரெக்கார்டு எதுவும் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், உங்கள் அப்பா வந்து அதில் போராட்டம் பண்ணவர்னு வச்சுப்போம். நான் நேராக போயிட்டு, அங்கிள் எங்கள் அப்பாவும் உங்கள் கூட தான் போராட்டம் பண்ணார், எங்கள் அப்பாவுக்கு ஒரு சுதந்திர போராட்ட வீரர் சர்டிஃபிகேட் வேணும், நீங்கள் ஒரு என்டார்ஸ்மெண்ட் புக்கு போட்டு ஒரு லெட்டர் கொடுங்க. ஆமாம், இன்னார் வந்து எனக்கு தெரியும், அவரும் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, ஒரு லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. உங்களுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதோட ஒரு ஜெராக்ஸும் கொடுங்கன்னு வாங்கி கொண்டு போய் கொடுத்து நானும் எங்கள் அப்பா சுதந்திர போராட்ட வீரர்னு சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். ஓகே, இந்த குளறுபடி இது வந்து ரொம்ப சிம்பிளாக நடக்கக்கூடிய விஷயம். மற்றதுக்கெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் வேணும். இதுக்கு ரெஃபரன்ஸே இன்னொரு சுதந்திர போராட்ட வீரர் சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும். ஆமாம், அப்படி வரும்போது என்ன ஆகுது, இதில் யார் உண்மையிலே சுதந்திர போராட்ட வீரர், யார் சுதந்திர போராட்ட சுதந்திரத்துக்கு போராடாதவங்க அப்படின்றது தெரியாமல் போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த காளியா ஜியான்னு சொல்லிட்டு ஒரு லேடி தான் வந்து பிரதமராக இருக்காங்க. அவங்கள வெற்றி பெற்று தான் இவங்க உள்ளே வராங்க. வரும்போது இவங்க வந்து இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு சப்போர்ட் பண்ணுறவங்களாக வராங்க. அதனால் என்ன நடக்குதுன்னா, அதிகாரத்தின் பெரும்பகுதியான பதவிகள் பூராமே இந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகள்னு சொல்லக்கூடியவங்க தான் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதுவும் பணம் படைத்தவர்கள். டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் யார் வாங்க முடியும்? நீங்களும் நானும் வாங்க முடியாது. அவன் பணம் வச்சுருக்கவன் தான் வாங்க முடியாது. ஸோ சர்டிஃபிகேட்டை வாங்கி வாங்கி எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க. இந்த அரிய வகை ஏழைகள் நம்ம ஊரில் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி எல்லாம் உள்ளே போய் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதாவது பங்களாதேஷோட பாப்புலேஷன் எடுத்தோம்னா 17 கோடி பேர். இந்த 17 கோடி பேரில் நீங்கள் இப்படி பிரிச்சிங்க, ஒரு 4 கோடி பேர் வந்து சின்ன வயசு அப்படின்னு வச்சுக்கிங்க, இன்னொரு 3 கோடி பேர் ரொம்ப வயசானவங்கன்னு வச்சுங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கன்னு வச்சுங்க. அப்போ அந்த நடுத்தரமாக வேலைக்கு போகக்கூடிய மக்களோட எண்ணிக்கை எவ்வளோ வருது, 10 கோடி பேர் தான் வருது. இந்த 10 கோடி பேரில் சரிபாதி பெண்கள்னு வச்சுங்க. இஸ்லாமியர்கள் பெண்களை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க,
அப்போ அந்த 5 கோடி போச்சு. மிச்சம் 5 கோடி பேர் தான் ஆண்கள் வேலைக்கு போகக்கூடியவங்க. அந்த 5 கோடி பேரில் 3 கோடி பேருக்கு வேலை இல்லை. அதாவது சுமார் 60% மேற்பட்டவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இதை தொடர்ந்து இந்த இடஒதுக்கீடை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் நடக்குது. ஜூலை மாதம் 21ஆம் தேதி அதுக்கு தீர்ப்பும் வந்துடுது. என்ன சொல்லிடுறாங்க, இவ்வளோ பெரிய இடஒதுக்கீடு தப்பு, அதனால் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுக்கு 5% இடஒதுக்கீடு கொடுத்தா போதும், அதுக்கு மேலே வந்து 93% இடங்களை பொது போட்டிக்கு கொடுத்துருங்க, மிச்சம் இருக்கிற 2% எத்னிக் மைனாரிட்டி, அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் மைனாரிட்டிஸ் ஆகிடுறாங்க, அந்த மாதிரி எத்னிக் மைனாரிட்டிஸுக்கு அந்த 2% இடஒதுக்கீடை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊர் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்பு வந்ததுக்கப்புறமும் இந்த போராட்டங்களின் காலத்தில் நிறைய போலீஸ் எக்ஸஸ், மிலிட்ரி எக்ஸஸ்லாம் நடக்குது. அதாவது போலீஸ் மற்றும் காவல்துறை மற்றும் இராணுவத்தின் அத்துமீறல், சம்மந்தமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறது, டார்ச்சர் பண்ணுறது, அடிக்கிறது, உதைக்கிறதுன்னு பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து சொல்லி மறுபடியும் போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க போன ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 4ஆம் தேதி. அந்த போராட்டத்தின் போது அவங்க வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இதுக்கு முன்னாடி இதுக்காக போராட்டம் பண்ண எல்லோரும் மேலே இருக்கிற கேஸையும் தள்ளுபடி பண்ணணும், அப்புறம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து இப்படி ஒரு கொடுமையான சட்டங்களை கொண்டு வந்த ஷேக் ஹசீனாலேருந்து எல்லாருமே ரிசைன் பண்ணணும், உடனடியாக இன்டர்நெட் சர்வீஸை ரிவைவ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இன்டர்நெட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியக்கூடாது வெளியே அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் போனால் கூட ரிப்போர்ட்டர்ஸ் ஃபோனில் தான் சொல்ல முடியுமே தவிர நெட்டு கிடையாது, இன்டர்நெட் இல்லை, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ இது வந்து கருத்து சுதந்திரத்தின் மீது இவர்கள் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்ட விஷயத்தின் காரணமாகத்தான் மண்டே காலையில் பெரிய கூட்டமாக எல்லோரும் கிளம்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 20-25,000 பேர்கிட்ட டாக்காவில் அந்த பிரதமர் இல்லத்தை நோக்கி வராங்கன்னு தெரிஞ்ச உடனே இராணுவமே போய் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்காதீங்க, இருந்தால் ஏதாவது இதாகிடும், உயிருக்காபத்து. ஆமாம், ஏன்னா இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. அவங்க சொல்கிறாங்க, அப்போ நான் வேணால் டிவியில் பேசவா மக்கள்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டப்போ இராணுவம் என்ன சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் பட்ட நேரம் இல்லை, அதிக வருஷம் 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த கூட்டம் ஃபுல்லாக நம்ம ஏரியாவுக்குள்ள சரவுண்ட் பண்ணுறாங்க, வெளியவே போக முடியாது அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்ன உடனே தான் அவசர அவசரமாக ஒரு காரை பிடிச்சி பக்கத்தில் இருந்த ஏர்போர்ட் போய் அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டரை பிடிச்சி அகர்தலா வந்து திரிபுராவில் இருக்க அகர்தலாவுக்கு வந்து அங்கேருந்து திரும்ப டெல்லிக்கு வந்து டெல்லியில் எங்கேயோ தங்கியிருக்கிறாங்க. உடனடியாக எப்படியும் சீக்கிரம் லண்டன் போயிடுவாங்கன்றாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சந்தர்ப்ப செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு எதிராக சர்வாதிகாரமாக நடக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். இது வந்து வரலாறு நெடுக நம்ம பார்க்குறோம். ரோம் நகரம் பற்றி எரிந்தபோது ஃபிடில் வசிட்டு இருந்தாருன்னு சொல்லி நீரோ மன்னனை சொல்லுவாங்க, பிரெட்டு கிடைக்கலன்னா கேக் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஃப்ரெஞ்சு ராணி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பின்னாடி கூட போக வேணாம், லேட்டஸ்ட்டாக ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இலங்கையில் இவர் ராஜபக்சே ஓடி போகிறார். அப்போ இது மக்களின் நலனை பார்க்காத ஒரு அரசு சர்வாதிகாரத்தையும் ஏவ தொடங்குச்சு அப்படின்னு சொன்னால் அவர்களின் முடிவு நாட்டை விட்டு ஓடி போவதாகத்தான் முடியும் அப்படிங்கிறது இப்போ மறுபடி வரலாறு நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனாலும் இந்த சர்வாதிகாரிகள் திருந்துவதாக இல்லை. அந்த அதிகாரம் வந்த உடனே நம்ம என்னவோ வானத்துலேருந்து வந்துட்டோம், தேவனின் குழந்தை நம்ம, தேவனின் தூதுவன் நம்ம, பயாலஜிக்கல் கூட கிடையாது அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. முக்கிய காரணம் என்னென்னா, நீங்கள் அரசு என்பது மக்களுக்கான அரசு, அதான் சொன்னாங்க, பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் டு த பீப்புள் அப்படின்னு. அப்போ நீங்கள் அந்த மக்களுக்கான வேலைகளை செய்யாமல் நீங்கள் வேறு ஒரு அஜெண்டாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன தான் பொருளாதாரத்தில் முன்னேற முடிஞ்சாலும் அந்த முன்னேற்றம் மக்களுக்கு போய் சேராது. மக்களுக்கு அந்த முன்னேற்றம் போய் சேரலைனாலே வேஸ்ட்டு. இப்போ எல்லோரும் கார்மெண்ட்ஸில் வந்து நிறைய டெவலப் ஆகிட்டாங்கன்றாங்க பங்களாதேஷ். அதுக்கு முக்கிய காரணம் திருப்பூர்காரங்களில் நிறைய பேர் வந்து அங்கே போய் ஃபேக்ட்ரி போட ஆரம்பித்தாங்க. இப்போ திருப்பூரில் போட்ட ஃபேக்ட்ரியில் தமிழ்நாட்டுக்காரனுக்கே வேலை கொடுக்கணும்னா 25,000 ரூபா சம்பளம் கொடுக்கணும். இதே அசாம் போன்ற இடங்கள்லேருந்து வந்தவனா இருந்தால் 10,000 ரூபா கொடுத்தா போதும். இதுக்கு வந்து பதிலாக ஃபேக்ட்ரியாக அங்கே கொண்டு போய் போட்டால் 5,000 ரூபா கொடுத்தாலே போதும் சம்பளம். அப்படி ஒரு சூழல் இருக்கிறதுனால மக்களின் உழைப்பு தான் சுரண்டப்பட்டிருக்கே தவிர அதன் மூலமாக GDP வேணால் ஜாஸ்தியாக இருக்கும், மக்களுக்கு பணம் போய் சேரலை. அப்போ மக்களுக்கு பணம் போய் சேரலைன்றப்போ மக்களின் கோபம் ஒரு நாள் வெடிக்கும்.
அப்படி வெடித்ததோட விளைவு தான் பங்களாதேஷில் நடந்த இந்த கலவரம், புரட்சி, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இப்போ பிரதமர் நாட்டை விட்டு தப்பி ஓடியது. சரி, இப்போ இந்தியாவுடைய அண்டை நாடுகள், ஏற்கனவே இலங்கையில் சீனாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, மாலத்தீவும் பிரச்சனையாக தான் இருக்குது, நேபாளமும் இந்தியாவோட உள்ள உறவு சிக்கலாக தான் இருக்குது. இப்போ வங்கதேசமும் அப்படி ஒரு சிக்கல் சீனாவோ அல்லது பாகிஸ்தானாவோ? இல்லை, வங்கதேசம் சீனாவோட போயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்தியா வந்து எப்போதும் வங்கதேசத்தோடு நட்பு பாராட்டுறது, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு கொடுக்கறது எல்லாமே இப்போ செஞ்சிகிட்ருக்கிறாங்க. ஏன்னா இந்த செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் பூரா செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அப்படிம்பாங்க. அந்த பகுதியெல்லாம் ரொம்ப வீக்கு. நம்ம கிட்டத்தட்ட பங்களாதேஷ் லெவலில் தான் அங்கேயே அங்கெல்லாம் நம்ம இருக்கிறோம். அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாதாரண சாலை வசதி கூட பார்க்க முடியாது, சாலையே இருக்காது. அதுக்கப்புறம் பஸ்ஸு எங்கே போகிறது, கார் எங்கே போகிறது, பாதி இடங்களில் மின்சார சப்ளை கூட கிடையாது. ஆனால் அந்த வழியாக சைனா ஊடுருவக்கூடும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குன்றதுனால தான் நம்ம வந்து பங்களாதேஷ் கூட வந்து எப்போதுமே நட்பாகவே போயிட்டுருக்குது. ஏன்னா நம்ம விட்டோம்னா அவன் சைனா கூட போயிடுவான் அப்படின்றதுக்காக தான் எப்போவுமே இங்கே நட்போடு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலையும் அவங்க சைனா கூட போக மாட்டாங்க அப்படின்றது. ஏன்னா பாகிஸ்தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியே செஞ்சால் கூட அமெரிக்கா வந்து அதுக்காக பங்களாதேஷை எதிர்க்காது. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை சீனா கூட பங்களாதேஷ் போயிடக்கூடாதுன்றது தான் அவர்களின் நோக்கமாகவும் இருக்கும் அப்படின்றதுனால. இப்போதைக்கு ஷேக் ஹசீனா போனதுக்கு அப்புறம் புதுசாக வரக்கூடிய இராணுவ ஆட்சியோ இல்லை அதுக்கு அடுத்தால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சிகளோ கூட இந்தியா வந்து மறுபடியும் நட்பாக தான் இருப்பாங்க. நட்பாக இல்லைன்னா நமக்கு தான் இடைஞ்சல், நமக்கு தான் ஏற்கனவே அந்த அருணாச்சல பிரதேசம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கத்துலையும் சைனா வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. பங்களாதேஷையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் நமக்கு சிக்கல் ஜாஸ்தியாகும். இப்போ நம்ம பிரதமர் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு போகிறாங்க, அதில் இப்போ அமெரிக்கா மற்றும் யூகே இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகள் வங்கதேசத்தை நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்குறோம், ஆனால் எல்லாமே ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நடந்திருக்கலாம், அப்படி நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சூசகமாக வேறு எதுவும் செய்தியை சர்வதேச நாடுகள் கொடுக்குறாங்க புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அதாவது இந்த கடந்த 2024 ஜனவரி மாதம் அங்கே நடந்த தேர்தலில் இந்தியாவோட உளவுத்துறை வந்து அங்கே ஏதோ தேர்தலில் தலையிட்டு குளறுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு வங்கதேசத்து மக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை மறைமுகமாக சுட்டி காட்டும் விதமாகத்தான் அமெரிக்காவும் பிரிட்டனும் இதை சொல்கிறாங்க. இந்த தேர்தலில் இந்தியா தலையிடாமல் இருந்திருக்கலாமே ஒரு வேளை அப்படின்ற அர்த்தத்தில் தான் சொல்கிறாங்க. ஆனாலும் வங்கதேசத்தை பொறுத்தவரை யார் வந்தாலும் சரி, ஷேக் ஹசீனாவாக இருந்தாலும் சரி இல்லை அவங்களுக்கு எதிராக இருப்பவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க வந்து எப்படி இந்தியா கூட தான் நட்பு முறையில் இருப்பாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இந்தியாவிலேருந்து போயிருக்குன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படின்றப்ப அவங்க சைனா பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது நடந்திருக்கக்கூடாது, ஆனால் நடந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க பிரதமர் ஷேக் ஹசீனா தான். அவங்க தான் இந்த இன்டர்நெட்டில் அதை தடுக்கிறதுலேருந்து பத்திரிகையாளர்களை செய்தி வெளியிட விடாமல் பண்ணுறதுலேருந்து இவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ண, ஏன்னா அவங்களோட ஆதரவாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்த சுதந்திர போராட்ட வீரர் அந்த கோட்டாவை பயன்படுத்தி போகிறவங்க. ஓகே ஓகே, அதனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே மக்களோட குரலை கேட்காமல் போயிட்டாங்க. அதாவது ஒரு கோட்டா வேணும், எப்போதுமே வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அதுக்கு என்ன டேர்ம்ஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. எதன் மூலமாக கணக்கீடு செய்யப்படுகிறதுன்னு எதுவும் எந்த வகையிலுமே சரிபார்க்க முடியாத ஒரு கணக்குன்னா அந்த கணக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையாக இருந்திருக்கு. ப்ளஸ் வந்து அவன் தன்னுடைய எதேச்சதிகாரத்தை ஏவன் நினைச்சது ரெண்டாவது முக்கிய காரணம். நிச்சயமா சார், மிக்க நன்றி சார். நன்றி.